ஏஜ்ட் பண்ணதுலேருந்து ஒரு பீரியட் வந்திருக்கும், அதுக்கப்புறம் வருஷக்கணக்கில் பீரியடே வராது, நமக்கும் அப்பாடி நிம்மதி எனக்கு பீரியடே வரல அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமாக விட்டுறாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் முட்டை வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறதுனால இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால அபார்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் போட்டு கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு குழந்தை வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைகளில் அவங்களுக்கு வந்து முட்டை வளர்ச்சியில் தடைகள் ஏற்படுறது. நான் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணும், நான் பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணி கோல்ஸ் அச்சீவ் பண்ணி டாஸ்க் அச்சீவ் பண்ணும்போது தான் நான் குழந்தை பெற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நடந்து முடிக்கும்போது நீங்கள் சம்பாரிச்சு அத்தனையும் போய் ஐவிஎஃப்ல போய் கொட்டினீங்கன்னா கூட அங்கே குழந்தை இல்லாத ஒரு எட்டாவது கனியாக மாறுது. என்னால் இந்த மாஸ்டர்பேஷன் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல, அவாய்டே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்கானிக்காக அவங்க வந்து குக்கும்பர், கேரட், அதுக்கப்புறம் பனானா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அவங்களால பார்த்துக்க முடியும். பொதுவாக ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு நிர்ணயிக்கிற முழு பொறுப்பு வந்து ஒரு ஆணின் கையில் தான் இருக்கு. ஆண் குழந்தை தான் வேணும் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெண் குழந்தை இருக்கு, அல்லது எனக்கு வந்து செகண்ட் பெண் குழந்தை தான் வேணும், நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு 15 சித்தர் நாடி நூலில் ஒரு பாடல் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலாட்டா பிங்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் லவன்யா. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட எத்னிக் ஹெல்த் கிளினிக்லேருந்து டாக்டர் பி யோகவதியா இருக்காங்க. ஹாய் டாக்டர். ஹாய் டாக்டர். இப்போ குழந்தை இல்லாண்மை அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு. ஸோ காமனாக பெண்கள் வந்து இப்போ ஏன் வந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ஓகே, இன்ஃபர்டிலிட்டி இன் உமன்ஸ்க்கான மெயின் ரீசன் வந்து பியூபர்ட்டிலேருந்தே அவங்கள அவங்களே கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ ஏஜ்ட் பண்ணதுலேருந்து ஒரு பீரியட் வந்திருக்கும், அதுக்கப்புறம் வருஷக்கணக்கில் பீரியடே வராது, நமக்கும் அப்பாடி நிம்மதி எனக்கு பீரியடே வரல அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமாக விட்டுறாங்க. ஒரு சிலர் எனக்கு கருத்துற மாத்திரை போட்டால் பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே ஏமாற்றிட்டு இருந்துடுறாங்க. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் முட்டை வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறதுனால இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுது. ஸோ பொதுவாக அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பியூபர்ட்டி டைமில் கருப்பு எள்ளுருண்டை, கொழுக்கட்டை, உளுந்துக்களி, கருப்பட்டி, நல்லெண்ணெய், நாட்டுக்கோழி முட்டை, கேஸ்ட்ராயில் இந்த மாதிரி இடுப்பு எலும்புகளையும் வலுப்படுத்துகிற மாதிரியும் ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கருப்பு எலுருண்டி கொடுக்கும்போது முட்டை வளர்ச்சி ப்ராப்பராக நடந்து சைக்கிள் வந்து ரெகுலராக இருந்துச்சு. பட் இன்னைக்கு இந்த பருவத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு அலட்சியமாகவும் ஒரு கேவலமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் பிட்சா பர்கர் சாப்பிட்டா தான் நாகரிகம், இதெல்லாம் சாப்பிட்டா தானே மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாயிட்டாங்க. ஸோ அதனுடைய ஒரு பின்விளைவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்டிலிட்டினே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து யாருக்குமே ஆக்டிவாக இல்லை. ஸோ உட்காந்து இருக்கக்கூடிய நிலை, ஓ ஃபஸ்ட்டில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்துச்சு, அது லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ சுத்தமாக மொபைல்லே தான் விளையாட்டு. ஸோ எல்லாமே உட்காந்தே செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக சினைப்பைக்கும் கர்ப்பப்பைக்கும் போகாத ஒரு நிலையில் முட்டை வளர்ச்சி இல்லாமல் நிறைய பேருக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஆனோவிலேஷன் இதனால் வந்து இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களுக்கு நிகராக நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய சர்க்கடைன்றது மாறதுனால ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகி அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால அபார்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் போட்டு கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு குழந்தை வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைகளில் அவங்களுக்கு வந்து முட்டை வளர்ச்சியில் தடைகள் ஏற்படுறது. ப்ளஸ் டிஎன்சி அடிக்கடி பண்ணுறதுனால அந்த பேசல் லேயர் டேமேஜ் ஆகும்போது எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஆஃப்டர் மேரேஜ் ப்ராப்பராக டெவலப் ஆகாமல் எஸ்எர்மன் சிண்ட்ரோம் கண்டிஷனில் அவங்களுக்கு ஐவிஎஃப் கூட சாத்தியமே இல்லாத ஒரு நிலை ஏற்படுறது. இது இல்லாமல் சின்ன வயசில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 22 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, 23-25 கூட அவங்களுக்கு குழந்தை நின்றுருக்காது. பட் 25 போயிட்டு அவங்களுக்கு வந்து முட்டையோட தூண்டுதல், ஓவிலேஷனுக்காகன மெடிக்கேஷன்ஸ், ஊசிகள் போட்டு சீக்கிரமாக முட்டையெல்லாம் வெளியே எடுத்திருப்பாங்க. அப்போ 30-35 மெனோபாஸ் வந்துடும். அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முட்டை இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணுகிட்ட போய் டோனர் எக் வாங்கக்கூடிய நிலை. ஏன்னா இப்போது உங்களோட ஜென்ரேஷனுக்கு முன்னாடியெல்லாம் கேட்டிங்கன்னா நான் கேள்விப்பட்ட சின்ன வயசில் கூட பார்த்தீங்கன்னா 45-50 டெஸ்ட் டியூப் பேபிஸ்னே ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி 30 முன்னாடியே இப்போலாம் டெஸ்ட் டியூப் பேபி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டி நோக்கி போயிட்டுருக்கிறதுக்கான ஒரு காரணம். ஏன்னா அன்றைக்கி வந்து எல்லாமே ஃபேமிலி பிளானிங் சென்டர்ஸ் நிறைய இருந்து இன்றைக்கி எல்லாமே இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகரிச்சிருக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா லேட் மேரேஜ். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணும், நான் பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணி கோல்ஸ் அச்சீவ் பண்ணி டாஸ்க் அச்சீவ் பண்ணும்போது தான் நான் குழந்தை பெற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நடந்து முடிக்கும்போது நீங்கள் சம்பாரிச்சு அத்தனையும் போய் ஐவிஎஃப்ல போய் கொட்டினீங்கன்னா கூட அங்கே குழந்தை இல்லாத ஒரு எட்டாவது கனியாக மாறுது. ஸோ இயற்கை கை கொடுக்கும்போதே கரெக்டான ஏஜில் அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். எஸ் டாக்டர். இப்போ குழந்தை இல்லைன்னு பல பேருக்கு பிரச்சனைனா ஒரு சிலருக்கு ஆண் குழந்தை தான் வேணும், இன்னும் ஒரு சிலருக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர், லைக் ஆண் குழந்தை வேணுன்றவங்க என்ன பண்ணலாம், பெண் குழந்தைங்க வேணுன்றவங்க என்ன பண்ணலாம்?
ஓகே, இப்போ பொதுவாக ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு நிர்ணயிக்கிற முழு பொறுப்பு வந்து ஒரு ஆணின் கையில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அத்தனார் ஈஸ்வரர் அப்படிங்கிறதுல சிவனில் பாதி தான் சக்தின்னு சொல்கிறாங்களே ஒழிய சக்தியில் பாதி சிவன் சொல்கிறதுல காரணம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா குரோமோசோமே எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம் தான். பட் ஆண்களுடைய விந்தணுக்களில் தான் பாதி ஸ்பேர்ம் வந்து கேரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரோமோசோம் எக்ஸ்எக்ஸான டைப்பாக இருக்கும், பாதி ஸ்பேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் குரோமோசோமாக இருக்கும். இதில் அவங்க இன்டர்கோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த விதமான ஸ்பேர்ம் இப்போ எக்ஸ்எக்ஸ் குரோமோசோமா கேரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பேர்ம் போய் எங்கே போய் ஃபர்டிலைஸ் பண்ணிச்சு அப்படின்னா பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். இதே எக்ஸ்ஒய் குரோமோசோம் உள்ள அந்த ஸ்பேர்ம் போய் எங்கே போய் ஃபர்டிலைஸ் பண்ணும்போது பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது ஆண் குழந்தை தான் வேணும் எனக்கு, ஃபர்ஸ்ட் வந்து பெண் குழந்தை இருக்குது, அல்லது எனக்கு வந்து செகண்ட் பெண் குழந்தை தான் வேணும், ஃபர்ஸ்ட் எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு 15 சித்தர் நாடி நூலில் ஒரு பாடல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முறையான பெண்ணானும் மௌனமுற்றால் மோசமில்லை, கரு அங்கே தரிக்கும் பாரு, நேராக வளத்தோடில் ஆணே ஆகும், மாறாக இடத்தோடில் பெண்ணே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன ஓடில் அப்படின்னா பொதுவாகவே நம்மளோட மூச்சு சுவாசம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஷிஃப்ட் ஆகும். இப்போ இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ரெண்டுலேயுமே வந்து சுவாசம் போயிட்டுருக்காது, ஒரு நாஸ்டலில் வந்து மேஜராக போயிட்டுருக்கும், இன்னொரு நாஸ்டலில் கொஞ்சம் சட்டலாக தான் போயிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு அவங்க குழந்தைக்காக முயற்சி செய்யும்போது ஆணினுடைய நேசலில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மூச்சு சுவாசம் போயிட்டுருக்கும்போது அவங்க இன்டர்கோர்ஸ் பண்ணாங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆணாகும், இடது நாசியில் சுவாசம் போயிட்டுருக்கும்போது அவங்க இன்டர்கோர்ஸ் பண்ணி குழந்தைக்காக முயற்சி செஞ்சாங்கன்னா பெண் குழந்தையாகவும் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி 15 சித்தர் நாடி நூலில் கூறப்பட்டிருக்கு. இதே போன்று திருமூலர் திருமந்திரத்துலேயும் வந்து ஒரு பாடல் இருக்குது. ஸோ இதை வச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸாக பயன்படுத்திக் கொள்ளும். எஸ் டாக்டர், இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டைம் டு கெட் அ பேபி டு ரைட் டைம் செக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது, அது எந்த அளவுக்கு சாத்தியமானது டாக்டர் லைக் குழந்தை பெறத்துக்கு? ஓகே, ரைட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. பிரம்மா அப்படின்னாவே படைப்பு தத்துவம், படைத்தல். ஸோ அப்போது பொதுவாக கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை சூஸ் பண்ணுறோமே ஒழிய ஒரு குழந்தை பெற முயற்சி செய்யும்போது அந்த பிரம்ம முகூர்த்தத்தை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா காலையில் 3-5 மணிக்கு தான் மூலாதாரத்துக்கு அதிகமான ஆக்சிஜன் போயிட்டுருக்கோம். அப்போ மூலாதாரங்கிறது தான் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ 3-5 மணிக்கு வந்து குழந்தைக்காக முயற்சி செய்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா பிரம்மா அப்படிங்கிற படைத்தல் தத்துவத்துக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கும் நிறைய லிங்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். டாக்டர், இப்போது எந்த அளவுக்கு வந்து மென் வந்து அதிகப்படியான மாஸ்டர்பேட் பண்ணால் குழந்தை இல்லை தரிக்கிறது கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கும் இருக்கு? இப்போ ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம நாட்டில் அவ்வளோவா கிடையாதுன்னு சொல்லலாம். பட் இப்போ ஒரு மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறது செக்ஷுவல் பார்ட்னர் இல்லாமல் அவங்கவுங்களே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ல அதுக்குன்னே செக்ஷுவல் டாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு சர்விசைட்டிஸ், வெஜினைட்டிஸ் ப்ளஸ் வெஜினல் கேன்சர் ஜாஸ்தியாக உண்டாகுது. இன்னும் சொல்லப்போனால் ரிசர்ச்ல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரப்பர் லேட்டக்ஸ் காண்டம்ஸ் கூட அந்த வெஜினல் வந்து அதிகமாக உரசுறதுனால வெஜினல் கேன்சர் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ இது வந்து ரிசர்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ல வந்து ஒரு அதாவது ஆடோடைய ஷீப்ளோட இன்டெஸ்டினல் ஷீத் இருக்குல்ல குடலினுடைய அந்த லேயர்ஸை வச்சு ஆர்கானிக் காண்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அதை தயார் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது அந்த காலத்தில் காட்டு மனுஷங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு அப்ராட்ல வந்து அது விலை மதிப்பே இல்லாத அது ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ருபீஸ் 3000 ருபீஸ் அந்த பேக் வந்து இப்போது நம்மளோட இந்தியன் ருபீஸ்க்கு வித்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது இந்தியாலையுமே வந்து இது இன்புட் பண்ணி எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக இந்த நேச்சுரல் காண்டம்ஸ் ஆர்கானிக் காண்டம்ஸை கொண்டு வராங்களோ அந்தளவுக்கு வெஜினல் கேன்சர் யூட்ரஸ் கேன்சர் வந்து நம்மளால் தவிர்க்க முடியும்னு சொல்லலாம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் மாஸ்டர்பேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் நிறைய நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே வந்து சொல்லி சயின்ஸில் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெஸ்ட் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸோட பேக் சைடு வந்து மாஸ்டர்பேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு சிலருக்கு அந்த டெஸ்ட் டியூப் போய் உள்ளே போய் உடையும் போது எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி ஓவர் ப்ளீடிங்கை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் உள்ளே ரணம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் போன்ற கண்டிஷன் ப்ளஸ் அதில் வந்து அந்த ஏரியாஸ் வந்து டியர் ஆகிறதுனால அங்கே நம்பூத்தியன் சிஸ்ட் போன்ற சிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் குழந்தையின்மை ஏற்படுவதற்கான காரணமாகவும் அமையுது. ஸோ இல்லை என்னால் இந்த மாஸ்டர்பேஷன் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல, அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்கானிக்காக அவங்க வந்து குக்கும்பர், கேரட், அதுக்கப்புறம் பனானா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அவங்களால பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. ஸோ பொதுவாக மாஸ்டர்பேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, அப்படி இல்லை என்னால் அவாய்ட் பண்ண முடியல இந்த மாதிரியான ஆர்கானிக் விஷயத்தை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் அல்லது வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஃபைபரில் செய்யும்போது கண்டிப்பாக அது கேன்சர் வரைக்கும் போய் முடியும் அப்படிங்கிறது இது இல்லாமல் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
எஸ் டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. ஸோ வெஜினலை வந்து ரீஷேப் பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இப்போ புதுசாக நம்ம நாட்டிலையுமே இன்ட்ரடியூஸ் ஆகி சென்னையிலையுமே நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ஸோ பொதுவாக பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஏதோ ஒரு சிந்தட்டிக்கான ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதனோட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்மளோட ஸ்கின், நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் வச்சு பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயமா இருக்கும். பட் எக்ஸ்டர்னலாக வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை ஒரு ஸ்டஃப் பண்ணும்போது கண்டிப்பாக அதனோட சைட் எஃபெக்ட் நிச்சயமாக இருந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு கேன்சர் போன்ற விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ என்றைக்குமே வந்து நேச்சர் அண்ட் ஆர்கானிக் வந்து நமக்கு வந்து துணையாக இருக்கும், நம்மளை பாதுகாப்பாகவும் இருக்கும் நம்மளுக்கு. பட் அதர்வைஸ் தே வில் ஹாவ் டு டிசைட். நாகரிகம் வளர வளர இந்த ஒரு விஷயமா அதிகமாக நம்ம நாட்டில் பேசப்படுற ஒரு விஷயம் டாக்டர், செக்ஸ் டியூரிங் த மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் அப்படின்றது. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, பொதுவாக இன்டர்கோர்ஸ் டியூரிங் செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான ஒரு விஷயம். பட் உமன்ஸ்க்கு வந்து ஜாஸ்தியாக ரத்த ஓட்டம் அந்த டைமில் யூட்ரஸ் அண்ட் வெஜினல் ரீஜன் போகிறதுனால நார்மலாகவே வந்து லிபிடோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். பட் இன்டர்கோர்ஸ் டைமில், ஐ மீன் மென்ஸ்ட்ரேஷன் டைமில் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டுருக்கக்கூடிய மென்ஸ்ட்ரேஷன் ரிவர்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக அதில் தடைகள் ஏற்படும் போது ஸ்டாக்னட்டான பிளட் ரிவர்ஸ் ஆகி உடம்பு ஃபுல்லாக கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சூசிகா வாதம் அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து சித்த மருத்துவத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரல் பிளட் ரிவர்ஸ் ஆகும்போது கருக்குழாயில் அடைப்புகள் உருவாகும். ஸோ ஃபெலப்பின் டியூப் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக குழந்தை நிற்காது, இல்லைனா எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் டைமில் வந்து இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மார்பகத்துக்கும் கர்ப்பப்பைக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஸோ அதனோட விளக்கம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இப்போ பிசிஓடி இருக்குது, இல்லை ஃபைப்ராய்டு இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, பல்கி யூட்ரஸ் இருக்குது அப்படின்னு கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு கட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்ரஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் ஹையாக இருக்குது அப்படிங்கிற போது மார்பகத்தில் நீர்கட்டிகளும் ஃபைப்ராய்டு கட்டிகளும் உருவாகும். மேலும் ஒரு சிலருக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கர்ப்பப்பை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மார்பகத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள் ஆட்டோமேட்டிக்காக ஷ்ரிங்க் ஆகும். இதே போல் லாக்டேட்டிங் உமன்ஸ் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஃபீட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய்கள் வரும். ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க பிரஸ்ட் ஃபீடிங் ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு பெண்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. இன்னும் சொல்ல போனால் பேபி ஃபீட் பண்ண பண்ண தான் அவங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங்கான அந்த யூட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிங்க் பேக் டு நார்மல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா குழந்தை வந்து மில்க் சக் பண்ண கர்ப்பப்பையில் அவங்களுக்கு வந்து ஒரு விதமான கிராம்ப் வந்து அவங்க உணர்வாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா யூட்ரஸ் வந்து திருப்பி பேக் டு சைஸ் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூட்ரஸ்க்கும் திருப்பி வந்து அவங்களுக்கு வயிறு வந்து உள்ளே போகிறதுக்கும் பேபி ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் வீடியோவாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டாக்டர்.